ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்ஸ் அரிசி சமையல். வாங்க, சிவிக்கலாம் அரிசி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான குஸ்கா ஆர் பிளைன் பிரியாணி. எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்மளோட சூப்பரான பிளைன் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்தோம்னா, ரெண்டு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பெரிய ஆனியன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஃப்ளேவருக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பட்டைத்துண்டு, 4 கிராம்பு, 2 ஸ்டார் பட்டை, 2 ஏலக்காய் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 1 கையளவுக்கு, 1 பச்சை மிளகாவை நான் நடுவில் கீறி எடுத்து வச்சுருக்கேன், 1 கையளவுக்கு புதினா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு பொடி, கொஞ்சமாக எண்ணெய், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய், அப்புறம் 300 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து கழுவி அரை நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு குக்கர் பேன் ஹீட் ஆனதும் அதில் 5 to 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாமே நெய்யில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி பருத்து வர அளவுக்கு அதை வதக்கிடலாம். ஆனியன் இப்போ நல்லா அந்த பச்சை வாசனெலாம் போய் நல்லா கண்ணாடி பருத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்கணும்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை கிராம்பு பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாலாம் வச்சு கொடுங்க. இல்லாட்டினா அது கறி அடிச்சுனா நல்லா இருக்காது. 1-2 செகண்ட் அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா அந்த இலையெல்லாம் போட்டுட்டு 1-2 செகண்ட் வந்து வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க 300 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை போடுறோம். இதில் பாஸ்மதி ரைஸ்னாலும் நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை வந்து இந்த 2 செகண்ட் அந்த மசாலா உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மசாலா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த பிளைன் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். 1 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் அளவு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அரிசிக்கு. பாஸ்மதி அரிசிக்கு இதே அளவு தான். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கழுவி ஊற வச்சுட்டு அது வந்து 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டு அது வந்து கொல கொலன்னு ஆகிடும்.
நேரத்தில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வந்து இதை விட்டுக்கலாம். 2 விசில் இல்லாட்டினா 5 நிமிஷம் வந்துட்டு இதை வேக வச்சா போதும். இப்போ நம்மளோட பிளைன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மசாலாலாம் சைடில் போய் இருக்கு, அதை வந்து ஓரத்துலேருந்து கரண்டி வச்சு அப்படி கரண்டி விடுங்க, இல்லாட்டினா அந்த ரைஸ் வந்து உடஞ்சிடும். அதனால சைட்லேருந்து எடுத்து அந்த மசாலாலாம் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட நம்மளோட பிளைன் பிரியாணி அரைக்குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த சூப்பரான பிளைன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.